இனி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் பால்குட ஊர்வலம், திருவாசகம், முற்றோறுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பத்தில் உள்ள மகாகாளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சேவா பாரதி விநாயகர் ஆலயத்திலிருந்து மஞ்சள் ஆடை அணிந்து பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர். பின்னர் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பாகம்பரியால் உடனூரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் திருவாசகம் முற்றோறுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவனந்தல் அன்பர்கள் சபை சார்பில் 913வது வாரமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருவாசகத்தை பாடி மகிழ்ந்தனர். மாவட்டம் பாபநாசம் அருகே தட்டுமால் படுக்கையில் உள்ள சுந்தரகாளியம்மன் கோவிலில் பால்குட விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குடமுருட்டி ஆற்றிலிருந்து கரகம், பால்குடம், அழகு காவடி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடை மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி 200க்கும் மேற்பட்டோர் பால் மற்றும் தண்ணீர் குடத்துடன் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்திலிருந்து ஊர்வலமாக சென்று பக்தர் குல மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.